Hello friends, so in the video, hello friends, welcome to our channel. In the video, TNPSC is coming to the notification. So, what is the notification? So, in the notification release. So, what is the notification? The field is combined geologist subordinate service examination. So, in the combined geology subordinate service examination, the exam is CPT type. This is the as usual one-time registration. If you have 150 pay, you can register. So, in the vacancy details, so, in the 40 field, you can register. Groundwater, wind, and water resource department, and that is geology and mining department. So, that is the 40 salary is level 20, then we will see 37,500. நம்மளுடைய இன சுழற்சி மீனிங்ல படி நமக்கு இந்த வேக்கன்சியை பிரிச்சு கொடுத்திருக்காங்க சாதுவும் பாத்துக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆன டைமிங் பாக்கும்போது 25/5/2023 லாஸ்ட் டேட் அப்படினும்போது 23/6 நமக்கு ஒரு மாதம் கால இடைவெளி கொடுத்திருக்காங்க அதாவது இந்த மாசம் தான் இந்த மாசம் எண்ட்ல வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அடுத்த மாசம் எண்ட்ல நமக்கு வந்து அதனுடைய லாஸ்ட் டேட்னு சொல்லி கொடுத்திருக்காங்க அப்ளிகேஷன் உடைய கரெக்ஷன் பீரியடும் கொடுத்திருக்காங்க அதுக்கு அப்புறம் டேட் ஆஃப் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் வந்து சிபிடி டைப்ல இருக்கும் சோ அதனுடைய டேட் பார்த்தோம்னா ஆகஸ்ட்ல தான் வைப்போம் சோ 18/8/2023 ல இருந்து மார்னிங் நடக்கும் அண்ட் ஆஃப்டர்நூன் நடக்கும் மார்னிங் பாத்தீங்க அப்படினா சோ பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ஆ இருக்கும் பேப்பர் 1 ல ஜியாலஜி நம்மளுடைய சப்ஜெக்ட் ரிலேட்டடா அந்த ரிலெவன்ட் ஃபீல்ட பத்தின பிஜி டிகிரி ஸ்டாண்டர்ட் வைஸ் இருக்கும் பேப்பர் 2 ல பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்கும் நம்மளுடைய எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் வைஸ் அண்ட் பார்ட் பி ல பார்த்தோம்னா ஜெனரல் ஸ்டடிஸ் நம்மளுடைய டிகிரி ஸ்டாண்டர்ட்ல இருக்கும் இதனுடைய குவாலிஃபிகேஷன் அப்படினு சொல்லும்போது ஏஜ் லிமிட் அண்ட் குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு 1/7/2023 அந்த டேட் படி கொடுத்திருக்காங்க நீங்க எஸ்சி எஸ்டி ஏஎஸ்டி எஸ் அண்ட் எம்பிசி பிசி இவங்கலாம் இருக்கீங்கன்னா 18 உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கணும் அண்ட் நோ ஏஜ் லிமிட் சோ இந்த கேட்டகரிக்கு கீழ வராம சோ அதர்ஸ் ஜெனரலா இருக்கீங்கன்னா 18 கம்ப்ளீட் ஆயிருக்கணும் அண்ட் 32 குள்ள இருக்கணும் 32 கம்ப்ளீட் ஆயிருக்க கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க சோ அதுக்கு அப்புறம் சோ ஏஜ் கன்செஷன் பத்தி பர்சன் வித் டிசேபிலிட்டியா இருந்தா என்ன அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேனா இருந்தீங்கன்னா என்ன அப்படின்னு கொடுத்திருக்காங்க So, இன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆச்சு இல்லையா இன்னைக்கு டேட் படி உங்களுடைய கரண்ட் பிரசன்ட்ல இருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத மட்டும் தான் கேட்டிருக்காங்க நீங்க கிரவுண்ட் வாட்டர் விங் அண்ட் வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அப்ளை பண்ண போறீங்க அந்த 11 காலி பணியிடங்களுக்கு அப்ளை பண்ண போறீங்கன்னா மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் முடிச்சிருக்கணும் அதுவும் டிகிரி இன் ஜியாலஜி அண்ட் மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் டிகிரி இன் அப்ளைடு ஜியாலஜி அண்ட் மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் டெக்னாலஜி ஹைட்ரோ ஜியாலஜின்னு சொல்லியிருக்காங்க அதாவது கண்டிப்பா ஜியாலஜி ஃபீல்டுல இருந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் போட்டிருக்காங்க நீங்க அந்த ரெலவென்ட் ஃபீல்டை பத்தி உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஜியாலஜி இன் ஜியாலஜிஸ்ட் மைனிங் டிபார்ட்மெண்ட் நீங்க ஒரு 29 காலி பண்ணிட்டு அதுல நீங்க பண்ண போறீங்க அப்ளை பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா நீங்க எம்எஸ்சி அண்ட் டிகிரி இன் ஜியாலஜி அதுல முடிச்சிருக்கணும் ஸோ எந்த யூனிவர்சிட்டியா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா இது அவங்க இப்போ நம்ம பிரசன்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க அண்ட் அடிக்குவேட் நாலேஜ் அப்படின்னும் போது தமிழ் இருக்கணும் கண்டிப்பா அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் ஃபிட்னஸ் அப்படின்னும் போது நம்மளுடைய ஐ மிஷன் எவ்வளவு இருக்கு பிசிக்கல் ஃபிட்னஸ் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும் ஃபீஸ் அப்படின்னும் போது ஸோ ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு 150 அண்ட் நம்மளுடைய ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் இருக்கு இல்லையா அதுக்கு ஒரு 150 ரூபீஸ் மட்டும்தான் ஸோ அதை நம்ம எப்பவும் போலயே ஆன்லைன் மோட்லயே நெட் பேங்கிங் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு அதுலயே நம்ம பே பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் கொடுத்துருப்பாங்க அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஸோ அதுதான் ஸோ மோட் ஆஃப் பேமெண்ட் அப்படின்றது நம்ம அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஸோ அதுக்குமே சில கன்செஷன் கொடுத்துருக்காங்க அதுவும் பார்த்துக்கோங்க எக்ஸாமினேஷனுடைய ஸ்கீம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஜெக்டிவ் டைப்ல இருக்குமா சொசிபிட்டி அண்ட் ஓரல் டெஸ்ட் இருக்கும் ஸோ ரெண்டு ஸ்டேஜஸ் மட்டும் தான் சக்சஸ்ஃபுல் டூ ஸ்டேஜஸ் மட்டும் தான் இருக்கும் ஒன்று வந்து ஆப்ஜெக்டிவ் டைப்ல சிபிடி டெஸ்ட் இருக்குமா எக்ஸாமினேஷன் அண்ட் ஓரல் டெஸ்ட் இருக்கும் ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக நமக்கு எவ்வளவு மதிப்பெண்கள் அப்படிங்கும்போது 510 மதிப்பெண்கள் இருக்குமா ஸோ அதாவது ஜியாலஜி பேப்பர் ஒன்ல ஜியாலஜி இருக்கும் நம்மளுடைய பிஜி ஸ்டாண்டர்ட்ல இருக்கும் 200 கேள்விகள் 3 மணி நேரம் 300 மார்க்குக்கு இருக்கும் பேப்பர் டூல பார்ட் ஏ அப்படின்னும் போது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும் நம்மளுடைய எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் வைஸ் அதுக்கப்புறம் பார்ட் பி அப்படின்னும் போது நம்மளுடைய 75 and 25 அப்படின்றது இருக்கும் நம்மளுடைய டிகிரி ஸ்டாண்டர்ட்ல ஜென்ரல் ஸ்டடிஸ் இருக்கும் 75 கொஸ்டின் இருக்கும் அண்ட் நம்மளுடைய ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டின்றது எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல 25 கொஸ்டின் இருக்கும் அதுவும் 3 மணி நேரத்துக்கு 150 மார்க் இருக்கும் அண்ட் இன்டர்வியூ அண்ட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்றது 60 நம்மளுடைய கம்யூனிட்டி வைஸ் நீங்க எஸ்சி எஸ்டி ஏபிசி பிசிஎம் ஓபிசி இருக்கீங்கன்னா 153 மார்க் செக்யூர் பண்ணீங்க அப்படின்னா ஓகே நெக்ஸ்ட் லெவல் நீங்க ஓகே செலக்ட் ஆயிட்டீங்க அதுக்கு கீழே வரமாட்டோம் அதர்ஸ்ன்னு சொல்லும் போது உங்களுக்கு 240 மார்க் நீங்க செக்யூர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஆன்சர் ஷீட்ஸ் ஆஃப் பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ அப்படின்னும் போது கேண்டஸ் வில் பி ஸோ நம்மளுடைய மார்க்ஸை பொறுத்து தான் ஸோ நம்ம எவ்வளோ மினிமம் மார்க் செக்யூர் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் பேப்பர் டூ அப்படின்றத எவால்வேட் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க பேப்பர் ஒன்ல எவ்வளோ செக்யூர் பண்ணியிருக்கோன்றதை பொறுத்து அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த க்வெஸ்சன்ஸ் இன் பேப்பர்
பேப்பர் ஒன் பார்த்தோம்னா வில் பி செட் இன் இங்கிலீஷ் ஒன்ஸ், அதாவது இங்கிலீஷ்ல மட்டும்தான் பேப்பர் ஒன்ல இருக்குமா கொஸ்டின்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்ட் பி அப்படின்னும் போது, அதாவது பேப்பர் டூ அப்படின்னு சொல்லும் போது இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுலயுமே இருக்கும் அப்படின்றதே மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ லாங்குவேஜ்லாம் கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கோங்க, கேர்ஃபுல்லா பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலீஷ்ல மட்டும் இருக்குமா, செகண்ட் வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷனுடைய சென்டர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நான்கு சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி அப்படின்ற நாலு கொடுத்துருக்காங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லும்போது நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இல்லையா, டூ சக்சஸ்ஃபுல் ஸ்டேஜஸ் இருக்கும், ரிட்டன் எக்ஸாமினேஷன் அண்ட் ஓரல் டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் இன்டர்வியூ. ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட ஃபைனல் செலெக்ஷன் இருக்கும். கண்டிப்பாக நம்ம என்ன மார்க் எடுக்கிறோமோ எக்ஸாமினேஷன் அண்ட் ஓரல் டெஸ்ட்ல அதை பொறுத்து தான் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷனுடைய ஸ்கீம்ஸ் எல்லாமே இருக்கும், சிலபஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நமக்கு எப்பவும் போல கொடுக்குற ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் எல்லாருமே கிளியராக பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை ஃப்ரெண்ட்ஸ்.